மீண்டும் பிரம்மரிடத்தில் இவர் பிரம்மன் சொல்லுகின்றார். தேவர்களே, கருவில்லாத வித்து இல்லை, குருவில்லாத சீடர் இல்லை. கருவில்லாத வித்து இல்ல, குருவில்லாத சீடம் இல்ல. சரி, குருவில்லாம படிக்கிறது இந்த மாதிரி அறகுறையத்தான் இருக்கும். ஆமா, நம்ம ஒண்ணு சொன்னா அங்க ஒண்ணு செய்து இருப்பாங்க. அதனால சரி, யாரை நினைக்க வேண்டுமோ அந்த தேவர்களை என்ன நீங்க சரியா நினைக்கல. ஆமா, அப்படி என்று உடனே சொல்லுகின்றார் தேவர்கள். என்ன நினைக்கிறார்? சிவபெருமானுக்கு ஏற்ற பொருளாக பிறக்கும்படி சரி ஒரு உரு பிடித்து போடுங்க. கொஞ்சம் நல்ல ஜெயங்க, நல்ல உருவாக பிடித்து வையுங்கள். எப்படியாவது ஆண்டவன் சொன்னது போல பொன்னறிய மாலையை இந்த கடலை பிறந்து நாங்கள் விரைவாக கொண்டு செல்ல வேண்டும். ஆகட்டும் என்று இத தெய்வாதி தேவர்கள் சொல்ல, சரி பிரம்மதேவன் சிவந்தரளி மலரை எடுத்தார். சரி சரி, சிருஷ்டித்து கடலை போட்டார். கடலை கரு உருவாகவே திரண்டு வளர்ந்ததே. வளர்ந்து அந்த திருப்பார் கடல்லே மாலை எதே மாலை சந்தோஷமாகும்படி சரி பொன்னறிய மாலை வந்து பிறந்தது. ஆமா, மாலையினுடைய ஒளிவை கண்ட தேவர்கள் அதிசயமாக பார்த்தார்கள், அதிசயமாக பார்த்தார்கள். இந்த மாலை நாமல் கொண்டு போனால் இடைவெளிகள் வரித்து விடுவார். இது சாதாரணப்பட்ட மாலை இல்லப்பா. இல்லை, இது சாதாரணப்பட்ட மாலை, சாதாரணப்பட்ட மாலை அல்ல, பெரிய மாலை. இந்த மாலை வைத்து பூட்டுவதற்கு தங்க செப்பு வேண்டுமென்று நினைக்க சரி ஒரு தங்க செப்பை பிறப்பித்துக் கொடுத்தார். ஆமா, பிறந்த மாலையும் பொண்ணு சரி, தங்க செப்பும் தங்கம். ஆமா, ரெண்டையுமே யாரும் பார்த்தால் வரித்து விடுவார்கள். ரெண்டையும் கண்டா விடுவாள் ஐயா. ஏய், தங்க அந்த தங்க செப்பு மாலை செப்பும் தங்கம் சரி, வேந்திருக்கக்கூடிய மாலை தங்கம். ஆமா, அந்த ரெண்டையும் கண்டு அப்படி கொண்டு வருவான் ஐயா. ஆமா, கள்ளர்கள் கொள்ளையிட்டு சென்று விடுவார்கள் சரி. அப்படி பார்த்த உடனே இவங்களுக்கு பிரம்மச்சு நிக்கிறாங்க. ஆமா, எல்லாம் ஆண்டனுடைய அனுக்கிரகம் தானே இவை எல்லாம் என்று தெய்வாதி தேவர்களுடைய அவர் கட்டளைக்கு இணங்க பிரம்ம தேவனுடைய அருளால் சிவந்த வட்டாந்து வந்து பிறக்கிறது. செவ்வரளி வட்டாந்து பிறந்தது. குடத்துக்குள்ளே மாலை வைத்தார்கள். ஆமா, அந்த குடத்தை பட்டால் பொதிந்தார்கள். சரி சரி சரி, மாலை பிறந்தது, எல்லாம் ரெடி. ஆண்டவனுக்குரிய மாலை ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஆண்டவனுக்கு ரெடி ஆயிட்டு. ஆண்டவனுக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு? மாலை. இந்த மாலை எடுக்கணும்ல, யார் எடுக்கிறார்? என்ன தேவர்களே, ஆண்டவருக்காக ஒரு பொது காரியங்களை இறங்கக்கூடிய நேரத்தில் சரி நீ நாள் சொல்லி போட்டி போட்டு நாம எப்படி செய்யக்கூடாது? நான் செய்யறேன் அப்படின்னு முன்னுக்கு வரணும் ஐயா. ஆமா ஐயா, ஏலம் பண்ணப்படாது, சாமி ஏலம் போடாதே, உட்பட மாட்டாமா அவர் நம்மளை ஏலம் போட்டு. அதில் ஆகையினால சரி இந்த பொன்னறிய செப்ப நான் எடுக்கிறேன். அப்படியா? சொல்றீங்க
மற்ற தேவர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து உங்க தலையில நாங்க தூக்கி விடுறோம். தேவரசாமி கொண்டு போற பெருசு இல்ல, சரி அத்த வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். கனத்தா இடையில போட்டுட்டு இடவெளியில போனவன நான் மாட்டே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால அதுக்குத்தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். சரிப்பா, அத்த வரைக்கும் கொண்டு போவீங்கிற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாரும் சுமக்குதுக்கா? ஆமா, எங்களை எல்லாரும் சுமந்தாலும் பாவம் ஒண்ணும் இல்ல. ஆமா, சரி நானே என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல. ஆமா, சுமப்பேன், சுமக்கிற வரைக்கும் சுமந்து பாப்போம். மாட்டேன்னு சொல்ல மாட்டான், நல்லா சுமப்பாரு. போடுற இடத்துல பத்துன்னு கீழே போடுற இடத்துல எங்ககிட்ட சொல்லிட்டு கீழே போடுங்க. இல்ல சும்மா நச்சின்னு போட்டுட்டு போயிருவேன். ஒரு சுமட ஒரு ஆள் கொண்டு போனா சரி, ரொம்ப தூரம் நடக்கணும், ஒரே ஆளா கொண்டு போக முடியுமா? அதானே முடியாது, மாற்றி மாற்றி எடுக்கலாம், எடுக்கலாம். அதனால இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அத்தவரை கொண்டு போவான். ஆளுக்கு தலை போட்டு சுமந்துடல ஐயா. வேண்டாம், நீ மட்டுமே சுமந்தா போதும். சரி ஆகட்டும். ஆனா ஒண்ணு, உனக்கு களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு எனக்கு பாலும் பழமும் தரணும். நீங்க பால் நல்லா சாப்பிடுவேன். பால் நல்லா திம்பை. ஆமா, அதை விரும்பி சாப்பிடுவான். ஆமா, அதனால நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. வழியில எல்லாம் குடுக்கணும் இல்லையா? என்னது, குடத்தை கீழே போட்டுற கூடாது. அதனால நிறைய பழம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கும் பால் உள்ள நிறைய வச்சுக்கிடுங்க. பசி வைக்க கூடாது, வெச்சா குடத்தை கீழே போட்டுருவான். அப்படி இந்த பால் நிறைய வேணும்னா தனியா பின்னாடி ஒரு கரவ மாட அனுப்பி விட வேண்டியதான் இவருக்கு. இடைவெளியில போக போக பசிக்கிற நேரம் எல்லாம் கண்டு குடிக்கு பால் கறந்து ஊட்டுறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கறந்து கறந்து ஊட்ட வேண்டியதான். அப்படி ஆகட்டும். ஆமா, வேற வழி இல்ல. கேப்பா, என்ன நீ என்ன பண்ற? ஆண்டவர் மேல ஒரு நாமத்தை பாடு. பாடி பாடி போகலாம், அப்பதான் களைப்பு இருக்காது. இருக்காது. ஆமா, குவரி அருளும் சிவலிங்கமே, என் உயிரே என் உறவே, சுயம்புலிங்கமே, உன்னை பாடம் பாட எனக்குது சுயலிங்கமே, எந்தல் பாடலின் இசையே சிவலிங்கமே, உன்னை பாடம் பாட இனிக்கிறே சிவலிங்கமே, எந்தில் பாடலின் இசையே சிவலிங்கமே. முக்கடலின் கோரத்திலே முத்தி தரும் சோலையிலே, முத்துமழல் பூமியிலே உலாவரும் தெந்தலிலே, முக்கடலின் தோரத்திலே முத்தி தரும் சோலையிலே, முத்துமழல் பூமியிலே உலாவரும் தெந்தலிலே, அழகிய புபரியிலே அமர்ந்திருக்கும் மையனே, அழகிய புபரியிலே அமர்ந்திருக்கும் மையனே, கருணையில் உள்ளமே சிவலிங்கமே, கருணையில் உள்ளமே சிவலிங்கமே, உன்னை பாட பாட இனிக்கிறே சிவலிங்கமே, எந்த பாடலின் இசையே சிவலிங்கமே. வைகாசி விசாகத்தில் வருவாரே, ஓலமும் சிவம் தந்த குழலின் மணாளனே, ஓமை தேடி வைகாசி விசாகத்தில் வருவாரே, ஓலமும் சிவம் தந்த குழலின் மணாளனே, மூட்டும் இசையும் சதகை ஒலியும் கங்கை தாங் சிவமே, மூட்டும் இசையும் சதகை ஒலியும் கங்கை தாய் திரை சூடிய தீபமே, அலைமகளை தன் தலையிலும் மலைமகளை தன் பாதையிலும், அலைமகளை தன் தலையிலும் மலைமகளை தன் பாதையிலும் சுமந்த தீபமே, என் உயிர்
பாட பாட இனிக்குது சிவலிங்கமே எந்தில் பாடலில் இசையே சிவலிங்கமே உன்னை பாடும் பாட இனிக்குது சிவலிங்கமே எந்தில் பாடலில் இசையே சிவலிங்கமே தேவர்கள் தெய்வாதி தேவர்கள் மாலையை கொண்டு பகவானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் எங்கே வருகின்றார் என்று பாருங்கள் நடந்தாரே தெய்வார்கள் தெய்வார்கள் போட்டு அந்த கடலை ஞாபகமே மறக்க மாட்டேங்க. திருநெல்வேலி பக்கத்துல உள்ள ஆளு பாருங்க. ஆமா, அந்த ஏரியா மக்கள் அப்படிதான் செய்யும். எடுக்கொடுக்காதான் கேள்வி கேட்பாங்க கேப்பாங்க சரி. அதனால அடிக்கடி கடலை போடுறதுனால கடலைன்னு ஞாபகம் வந்துடுச்சு. எங்க தேவரே செலவனுக்கு அதே எண்ணமா இருக்கு. நான் சொல்றது சாப்பிடக்கூடிய கடல் இல்லைங்க. நீங்க என்ன சொல்லாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எங்க, எனக்கு எண்ணம் இல்ல அதுலயே தான் இருக்கும். உண்மை சொல்றேன், போய் இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அந்த ஞாபகம் அங்க இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் ஞாபகம் அங்கே தான் இருக்கும். இருக்கணும். எங்க சென்று விடும்? ஒரு நிலையா நிக்க விடணும். அங்கங்கேயே சுத்திட்டு இருக்க கூடாது. நான் சாப்பிடக்கூடிய கடலை சொல்லல, வற்றாத சமுத்திரம் கடல். ஓஹோ, கடலா? ஆமா, அதுக்கு ரொம்ப கஷ்டமான. சமுத்திரத்தை விட்டு கரையில ஏறி வந்த தெய்வாதி தேவர்கள் ஒரு நாள் போகக்கூடிய பாதை ஒரு நாள் தெரியல. எங்க 2006ல தானே சுனாமி வந்தது. வழி தப்பி விட்டுட்டாங்க. சுனாமி எப்ப வந்து சொல்லுங்க பாப்போம். வருகின்றார்கள் முனிவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய மலையிலே வந்தார்கள். இந்த தேவாதியுடைய குணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் அருணை பத்தி உள்ளவங்க. சரி, அருணை என்ன செய்யும்? பாத்துக்கிட்டே இருக்கும். பாக்காது மனுஷா, கடிக்க வர்றது மாதிரி நக்க வர்றது மாதிரி அப்படி விருன்னு வர பாதி உள்ள திரும்பி போயிரும். ஆமா, ஞாபகம் இருக்காது. ஒண்ணு எங்க போறேன்னு இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே போயிடும். பிரேக் இல்ல வண்டி மாதிரி திரும்பி போயிடும். அத மாதிரி இந்த தேவர்கள் வர்றாங்க. ஆமா, இன்னைக்கு போற வழி நாளைக்கு தெரியல. ஒரு நாள் போற பாதை மறுநாள் இவங்களுக்கு தெரியாது. இல்லை, முனிவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய மலைகளை வர. சரி, முனிவர்கள் தவங்கள் தவங்கள் செய்து கொண்டிருக்க. சரி, ஜடை முடியாது. அப்படி பூமியிலே பறந்து இருக்கின்றது கிடக்கு. தெய்வாதி தேவர்கள் கால் பாதம் பட்டவுடனே ஜடையாந்து புரண்டதை தவங்கள் குலைந்தது.
தேவர்களை பார்த்து இந்த முனிவர்கள் கேட்கின்றார்கள், தெய்வாதி தேவர்களை பார்த்து, அப்பா தேவர்களே என்னப்பா முன்னமே இந்த மலை மேலே மலை மேலே மலையின் மேலே கைலாச மலைக்கு நாங்க போகணும், போகணுமா? ஆமையா, அதுக்கு இங்க வந்திருக்கீங்க. ஆண்டவருக்காக வந்திருக்க மாலை சமைத்து செப்பு குடத்துக்குள்ளாக வைத்து அப்படியே வரக்கூடிய பாதையில எங்களுக்கு வழி ரூட் மறந்து போச்சு. ஓஹோ, மறந்து விட்டதா? வழி தப்பித்தியா? அதனாலதான் இங்க வந்தீங்களா? ஆமா, இப்ப உங்களுக்கு கைலாச மலைக்கு வழிய மட்டும் சரியா நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி கொடுத்து, உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். நீங்க சொன்ன உங்களை சிவனிடத்துல நாங்க பெருமையா சொல்லுவோம். கைலாச மலையில எங்களை போய் சொல்லுவீங்களா? உங்களை எடுத்து எடுத்து சொல்லுவோம், மேல மேல எடுத்து சொல்லுவோம். முனிவரே சொல்லலாமா? உங்களை தூக்கி சொல்றியா? ஐயா என்ன, இந்த மலையை கடந்தா இருட்டு மலை வரும். இதுக்கு அடுத்தால? ஆமா, அது ரொம்ப இருட்டா இருக்குமோ? நாங்கு மலை, கோங்கு மலை, நழுகு மலை எல்லாம் பல மலைகள் எல்லாம் கடந்து சரி அந்த மலையை கடந்து சொன்னால் 60 பேர் கவனமடி வாழ்ந்தவருக்கடி மலை. அந்த மலைக்கு அடுத்தால? அந்த மலையை தாண்டினால் சண்டமண்டல் கவனமடி வாழ்ந்தவருக்கடி இந்திராணி மலை. அந்த மலையை தாண்டின கைலாச மலை. இப்படி ரெண்டு மூணு மலையெல்லாம் தாண்ட வேண்டி இருக்குது. மேல போக முடியுமாப்பா? எப்படியா கஷ்டப்பட்டு பேர வேண்டியது தாண்டி விதி இருக்கோ? ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு இறங்க வேண்டியதான். சிவன் சிவனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா என்று சரி தெய்வாதி தேவர்கள் முனிவர்களிடத்திலே சொல்லி, ஆமா ஐயா முனிவர்களே என்ன உங்களை எல்லாம் நாங்க எங்க ஆண்டவன் கிட்ட போய் மேல எடுத்து சொல்றோம். என்ன கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்ன சரி ஆகட்டும், நாங்க போயிட்டு வர முனிவர்களே. இருக்கக்கூடிய முனிமான்ல நான் சரியான ஒரு தவயோகி.
நான் தான் உங்களுக்கு அன்பா வழியில சொல்லியிருக்கேன். அதே தான் என் பெருமை எடுத்து சிவன் எடுத்து நீங்க பெருமையா சொல்லணும். நாங்க உங்களை மட்டும் தனியா சொல்ல மாட்டோம். இங்க தவ செய்யறீங்களே முனிவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுவோம். ஆணவத்தோட பேசாத. எங்க புத்தி அப்படி ரெண்டு மூணு மலையெல்லாம் நீ தாண்ட வேண்டி இருக்கு. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க போயிடுவோம் என்று தெய்வாதி தேவர்களிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்ல வேணும். தெய்வார் நீங்கள் திருஷத்திலே போனதுண்டால் வல்லமையாக நாங்கள் வரைந்திடும் பகைகளெல்லாம் எல்லாமோ உருக கண்டீர் எங்கள் கருமமும் தெரியவில்லை. நர்மாலி கொண்டு இவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க அப்பா தேவர்களே? நாங்கள் செய்யக்கூடிய தவத்தை பார்த்தால், படுக்கடி பாட்டை பார்த்தால் கல்லு கூட உருகும். ஏன்? ஆனா இன்னும் எங்க கருமன் வெளியல்ல. ஆமா, அவ்வளவு அழகா தவ செய்யறீங்களா? கருமம் போகல. அப்படியா? என்றைக்கு தீர்மோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு மோட்சம். என்ன இது? சீக்கிரம் தீர்ந்துடும். உங்களுடைய பெருமையை சிவரிடத்தில் நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல சரி உங்கள் கர்வம் தீரும், உங்கள் கர்மம் தீரும். எங்களுக்கு கர்வம் இல்லை தேவர்களே, இப்ப இருக்கிறது கர்மம் மட்டும்தான் என்று சரி தெய்வாதி தேவர்கள் மாலிகொண்டு தெய்வார்கள் மாமூரி வரை கடந்து தெய்வார்கள் மாமூரி
மூன்றாவது தேவர்கள் வருகின்ற பொழுது சரி பல மலைகளை எல்லாம் கடந்து கடந்து 60 கவனமோடி வாழ்ந்து வரக்கூடிய மலைகளை வருகிறார். அங்கு வந்தார்கள், பார்த்தார் கவனமோடி. என்ன சொல்றாங்க? 60 பேர் தேவர்கள் கூட்டமாக வருவதை கண்டு ஓடி வர்றாங்க. எல்லாம் வழங்கி நிக்கா. டேய் ஏனடா தெய்வர்களே, என்ன இந்த மலையில நீங்க வர வேண்டிய காரணம் என்ன? ஐயா டேய் இந்த வாடாளி, உங்க மலையில எங்களுக்கு தெரியாது ஐயா. உங்க வாடாளி தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கோம். எங்க இருந்து நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நாங்க திருப்பார் கடலிலே சென்று அதுல நில்லு விடா டேய். பகவானுக்காக அமிர்தம் கிடைத்ததில் பொன்னரிய மாலை பிறந்தது. சரி அதை எடுத்துக்கொண்டு கைலாச மலைக்கு போகணும். ஓஹோ, எங்களுக்கு ஒரு நாள் போற பாதை மறுநாள் தெரியவில்லை முனிவர்களே. ஒரு நாள் போற பாதை மறுநாள் தெரியலையா? தெரியவில்லை. அதனால அதனால தான் இங்க வந்திருக்கோம். 60 பேர் கவலை மோடி வாழக்கூடிய மலையில வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு தெரியாது எப்படி வெளியில போறீங்கன்னு பாப்படே. முனிவர்களே, அண்ணன்மார்களே, முனிவர்களே, இவர்கள நடுவுல விட்டு நம்ம சூழ்ந்து நாடிப்போம். எங்களுக்கு கைலாச மலைக்கு போற பாதை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். அது ஒண்ணு முடியாது, நீ போக முடியாது. என்ன முனிவர்களே சொல்றீங்க? தலைக்கு மேல என்ன வச்சிருக்கிற? பொன்னரிய மாலை வச்சுக்கிறோம். தலைக்கு மேல மாலையா வச்சிருக்க? ஆமா. அதுக்கு வெளியே என்ன இருக்கு? அதுக்கு வெளியே பொன்னரிய கூடை. எங்களை மறிக்காதீங்க. பண்டொரு நேரத்திலே முப்பிராதிகள் சேர்ந்து பால் குடத்தை பறித்தார்கள். ஆண்டான முப்பிராதி இல்ல இல்லை, ஆண்டவனை பகிக்காதீங்க. கவனமொடிகளே எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஆமா எப்பா இந்த பாருங்க முனிவர்களே, என்ன கவனமோடிகளே, என்ன கொஞ்சம் பாருங்க. ஏன்னா சிவனுக்காக ஒரு காரியத்தை செய்து இந்த மாலையாக சமைத்து கொண்டு போறோம். இனிமேலும் நீங்க இருக்கிற மலைக்கும் நீங்க வாழ்ற இடத்துக்கும் நாங்க குறுக்க வரவே மாட்டோம். பொறுப்பா எப்பா. கடைசியா கவனமோடிகளே, என்ன அண்ணன்மார்களே, என்ன இவங்க சிவனுக்காக கொண்டு போறேன்னு சொல்றதுனால சொல்றாங்க. எனக்கு என்னமோ இந்த மாலையை பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. நல்லது நான் சொல்றேன் கேட்டு நடந்துடுங்க. நல்லது ஐயா, எங்களை விட்டுருங்கோ, கேக்குறோம்ல, கெஞ்சி கேக்குறோம், விட்டுருங்கோ. சரிப்பா, இனிமே நீங்க இருக்கிற பக்கமே நாங்க தலை வச்சு கூட தூங்க மாட்டோம். எல்லாரும் படம் பாத்துக்கிட்ட எந்த வகையானாலும் சரி, இனிமேல் நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய மலையானாலும் சரி, சரி வழியில நாங்க குறுக்கல விடக்கூடாது. ஈசன் மேல் ஆணையாக சொல்றோம், இனிமே நாங்க உங்க வழியில குறுக்க வரமாட்டோம். அப்படியா? என்ன எங்கிட்ட இருந்த வேணா நீ தப்பி போயிடலாம், பிரச்சனை இல்ல. சரி, எங்களுக்கு அடுத்தபடியாக இந்திராணி மலை இருக்குது. ஆமா, அந்த இந்திராணி மலையில சண்ட முண்டல் கவல மொழி ஒரு பொல்லாதவன் ஒரு ஆளா இருக்கிறேன். ஆமா சரி, அவனை மட்டும் தாண்டிட்டீங்க, நீங்க எவ்வளவு ஆளு? அவன் உங்க கூட்டத்துல உள்ளவன் தானே? எங்க கூட்டத்துல உள்ளதான் கோவிச்சிட்டு போய் தனியா இருக்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான். எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா போய் உட்கார்ந்து இருக்கான். ஒண்ணு வேண்டான்னு கோவிச்சிட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டான். ஆமா, ஒண்ணு வேண்டான்னு கோவிச்சிட்டு அவன் மட்டும் போயிட்டான். நீங்க இந்த நிலைமை நினைனீங்கன்னா உங்க கிட்ட யாரு இருப்பா? அதானியா, தேவர்களாகி எங்களையே இந்த மிரட்டு மிரட்டுறீங்க, இந்த விரட்டு விரட்டுறீங்க. அப்போ அவன் ஒருவனை என்ன பாடுபடுத்திருப்பீங்க? அருமை இடத்தில் வந்தது.